வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம் இந்த பதிவு வந்து ஜோதிடம் என் கணிதம் அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு பரிகாரத்தை பற்றி பேசலாம் இது வந்து பரிகாரம்ன்றது கிடையாது ஏன்னா பரிகாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு கர்மா அந்த கர்மாவை வந்து நிவர்த்தி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து நமக்கு நிறைய லாபம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பணம் நவகிரகங்கள் இருக்குது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் இருக்கணும் ஆனால் அந்த குருவினுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தாலும் ரிஷிப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் வந்து செட் ஆகாது ஏன் செட் ஆகாதுன்னா ரிஷிபத்துக்கும் துலாத்துக்கும் வந்து பகை கிரகம் அதே நேரத்தில் அந்த சுக்கரன் சுக்கரனோடைய அதிபதி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் அண்ட் மகாலட்சுமி ரெண்டு பேர் ஸோ பணக்கட்டுப்பாடு நமக்கு இருக்குது தட்டுப்பாடு இருக்குது பணம் சரியாக வரலை அப்போ நம்ம என்ன பண்ணுறது எவ்வளோ சம்பாதிச்சோம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீமன் நாராயணனு அன்னை மகாலட்சுமியை வந்து வணங்கணும் அப்படி வணங்கும் போது தான் நம்ம கிட்ட வந்து நிறைய பணம் பொருள் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு வர பழக்கம் இருக்கும் பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் அதாவது பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வெங்கடாஜலபதி கோயில் கோவில் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வருவாங்க அதே நேரத்தில் ஒன் ஆஃப் த ஷேர் மாதிரி கூட அவரை வச்சுப்பாங்க நிறைய பேர் அதாவது நூற்றுக்கு இவ்வளோ தரேன் ஒரு கோடி இவ்வளோ தரேன்னு சொல்லி அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க அது ஒரு கான்செப்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் என்னன்னு குபேரனுக்கும் அதே மாதிரி தான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே நேரத்தில் நம்ம வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்றோம் கம்பெனி வச்சிருக்கோம் நல்லா ரன் ஆகுது ஆனால் பணம் மட்டும் தங்க மாட்டுது கடன் 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 இதுலேயே வந்து போயிடுது சிலவங்க எப்படின்னா நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அன்றைக்கே கூட எல்லாம் பைசாவும் வந்து செலவாயிடும் வெளியே கடன் கூத்துருவாங்க வட்டிக்கு போயிடும் ஸோ சம்பாதிக்கிற பைசா வந்து வீட்டுக்கு வந்து வராது அப்போ ஒரு கம்பெனி எப்படி தான் இயங்கிறது நிறைய கம்பெனி பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்னு டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிலாம் இருக்குது இல்லை ஸ்மால் ஸ்கேலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டர்ன் ஓவர் கம்பெனிஸ்லாம் இருக்குது ஆனால் எத்தனை லேக்ஸ் இவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணாலும் இவங்க பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் தான் மிஞ்சம் இவங்க வந்து தொழிலாளிக்கு எல்லாருக்குமே எல்லாேருக்குமே வந்து பணத்தை கொடுப்பாங்க ஆனால் இவங்க பர்சனலாக இவங்க எடுத்து செலவு பண்ணலான்னு இவங்க இவங்ககிட்ட வந்து பணம் நிற்காது இருக்காது அப்போ இந்த மாதிரியான பீப்புள்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஜனங்கள் வந்து எப்படி கடன் இல்லாமல் நம்ம வந்து வாழலாம் அதாவது ஒரு கம்பெனியை போது அதில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டாலும் நமக்குன்னு ஒரு இருக்கணும் இல்லைங்களா அது எப்படி தக்க வைக்கலாம் அது இருந்தால் தானே ஒரு தொழில் பண்ணுறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் சொல்லுங்கள் நல்ல வியாபாரம் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே எல்லாருக்குமே கொடுத்துட்டு வெறும் கையோ வீட்டுக்கு வரத விட நம்ம வியாபாரமே பண்ண வேண்டாமே வீட்லேயே இருந்துட்டு போகலாமே ஆக ஆனால் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா அந்த வியாபாரத்தை எப்படி அதே டேர்ன் ஓவர் இருந்தாலும் செலவுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதே நடைமுறை வாழ்க்கையில் நாம் சம்பாதித்த பணத்தை நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லை கோயிலில் அந்த மாதிரி ஆனால் இது கோயிலில் பண்ணுறத விட வீட்டில் பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கணும் நல்லா அழகாக அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சை கலரில் இருந்தால் நல்லது அப்படி கிடைக்கலனா ரோஸ் கலர் வாங்கிக்கிங்க பர்டிகுலராக இந்த கலர்னு கிடையாது பட் பச்சை ஏன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புதன் கிரகம் வரும் ஏன்னா புதன்றது வந்து வியாபார கிரகம் ஸோ அந்த வியாபாரம் வந்து தழைத்து போங்கணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் மகாலட்சுமி வந்து பச்சை கலரை ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த உடையில இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க ஒன்று அதுக்கு வந்து வாசனையான பூக்கள் அதாவது மல்லி ஜாதி மல்லி முல்லை நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா நல்ல வாசனையான ஒரு பூ அது வாங்கிக்கோங்க அதே நேரத்தில் கூட வந்து இந்த பஞ்சாமிரதம் வந்து செய்யணும் பஞ்சாமிரதம் வந்து ஒரு ஐந்து வகை பஞ்சானாலே ஐந்து தான் பஞ்சாமிரதம் ஐந்து வகையான பழங்கள் எந்த பழம் போனாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் வந்து முந்திரி ஏலக்காய் பாதாம் பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு ஏன்னா சிவன் நாராயணன் மகாலட்சுமியை பார்த்திங்கன்னா வாசனை பிரியர்கள் அவன் வந்து அலங்கார பிரியர்கள் அந்த மாதிரி இப்போ சிவன் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக பிரியர் இது தான் ஸோ அலங்கார பிரியருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து இந்த பஞ்சாமிரதத்தை வந்து ரெடி பண்ணணும் அந்த ரெடி பண்ணி அந்த பஞ்சாமிரதத்தில் பால் நல்ல பாலை வந்து காசி அதில் இந்த பழங்களெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா கலக்கி சாம்பு வச்சு வடக்கும் போல் பழம் வெத்தலை பாக்கு பூ எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்மளை மறந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து வேண்டணும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா குளிச்சிட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் எந்த நேரத்துலையும் இந்த கைலி கட்டுறது அதாவது இந்த லுங்கி பேண்ட்டு ஷர்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய பாரம்பரிய உடை கோவிலுக்கு போகும்போது எப்படி இருப்போம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அந்த மாதிரி வந்து உடுத்தி நெத்தியில் வந்து பொட்டு வைத்து இந்த விரல தான் வைக்கணும் மோதிர விரலில் தான் வைக்கணும் நம்ம பொட்டு இந்த விரலில் வச்சுட்டு இறைவன்கிட்ட நம்ம பூ பழம் வச்சு நம்ம கடனை பற்றி பேசக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த கடன் இருக்குது அந்த கடன் இருக்குது சொல்லக்கூடாது நம்ம இறைவனிடத்துலையோ பிரபஞ்சத்தின் இடத்துலையோ வந்து எதை அதிகமாக நம்ம சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் கடவுள்லாம் எப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை காதலை வாங்கி அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்பார் அவ்வளோதான் கடன் சொல்லக்கூடாது எனக்கு நிறைய லாபம் வரணும் இந்த லாபம் வந்தால் இதை பண்ணுவேன் இந்த லாபம் வந்தால் அந்த மிஷின் வாங்குவேன் இந்த லாபம் வந்தால் நான் நல்லா இருப்பேன் அந்த மாதிரி லாபத்தை பற்றியும் நீங்கள் வந்து நல்லா பேசி 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 முடிச்சுட்டு அந்த பஞ்சாமிரதம் இருக்கிறது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை விட முக்கியம் ஒரு ஒரு இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாதியோ இல்லை ஒரு ஒரு அளவுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தொழில் பண்ணுற இல்லைங்களா அந்த இடத்துல முக்கியமான நபர்கள் முக்கியமாக வேலை செய்கிற நபர்களுக்கு வந்து இதை தர்மமாக பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் கொடுக்க 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 தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 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 செஞ்சிட்டே வாங்கலாம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பைசா முழுமையாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இது நிறைய அனுபவத்தில் என்ன ஜோசியம் பார்க்க வரும்போது நான் நிறைய சொல்லியிருக்கேன் நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து பண்ணுறோம் இது இது வந்து பயங்கர பயங்கரம்ன்றதோட ஒரு அனுபவத்தில் எடுத்த ஒரு உண்மை தான் இது வந்து ஷேரிங் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச அந்த பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம்னா முருகர்னு நீ நினைக்க வேண்டாம் முருகர் கோயில்லேயே அது வட பழனியில் கொடுத்து 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 ஃபேமஸ் தான் அது இந்த பஞ்சாமிரதம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த ஒரு ஐந்து படங்கள் போட்டு தேன் ஊற்றி முந்திரி பருப்பு ஏலக்காய் பாதாம் பருப்புலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மகாலட்சுமி வச்சு வணங்கிட்டு அதை நம்ம குடும்பத்தில் எல்லோரையும் சாப்பிட்டு முக்கியமாக வந்து அந்த தொழிலுக்கு முக்கியமாக யார் இருக்கா அந்த தொழிலுக்கு முக்கியமாக வேலை செய்கிறவங்க யார் இருக்கா தொழிலுக்கு முக்கியமாக அங்கே அக்கௌண்ட் செக்ஷனில் யார் இருக்கா அவங்களுக்கு அதை கொடுத்துட்டே வந்தபோது பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கோயிலே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லி கொடுக்க 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 அந்த ஒரு நிமிஷம் அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்க நீங்க ஒரு ஆறு மாசம் செஞ்சு பாருங்க உங்களுடைய லாபம் ஆணித்தரமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய ஏஎல்எல் அப்படின்ற ஒரு பெல் வரும் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா நான் மேல் கொண்டு போடக்கூடிய பதிவுகள் வரும் மொத்தத்தில் வாழ்க்கையில் கடன் எப்படி அடைக்கிறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்களே இது வந்து நூற்றுக்கு நூறு பயன் பெற்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு ஷார்ட் பீரியடில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடிஷ்னல் நான் இதுலேயும் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நவ தானியங்களை வந்து நீங்கள் ஒரு புடி எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஒரு புடி ஒரு ஒரு புடி ஒன்பது இதையும் நீங்கள் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு இது வந்து சுக்கரன் அடிப்படையில் வைக்கிறது மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணன் விரும்புகிறதும் வாசனை திரவியங்கள் அதனால் இந்த நவதானியத்துக்கு கூட நீங்கள் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாந்து இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டு இடத்துல கட்டுங்க ஒன்று உங்கள் வீட்டு வாசல் நில வாசலுக்கு மேலே நீங்கள் கட்டுங்க வெளியே வீட்டு உள்ளே வச்சு நமக்கு அதுவும் சாத்துறதுனால நம்மளையே அதை பார்க்குறதுனால ஒரு பையனும் கிடையாது வெளியே தெரியணும் வெளியே வந்து ஒரு வாசக்கால் இருக்குன்னா அது மேலே வந்து நீங்கள் வைக்கலாம் பச்சை கலர் செவ் கலர் அது எல்லோரும் சொல்லுவாங்க இது அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய விருப்பம் தான் ஆனால் முக்கியமானது நவதானியம் இந்த வாசனை திரவியங்கள் இந்த இடத்துலையும் நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் கட்டுங்க ஒரு நாலு மாதத்தில் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் மாறும்னா கடன் இல்லாத நீங்கள் இருப்பீங்க அதுக்கு கேரண்டி கடன் இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு சுபீட்சமான வாழ்த்துக்கள் வாழ்க்கை தான் நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா